சென்னைக்கு அருகாமையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டு நகருக்கு அருகிலே திருமணி என்கிற பகுதியில் மத்திய அரசாங்கத்தின் தொழுநோய் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் வளாகத்தில் சுமார் 110 ஏக்கர் பரப்பளவில் 55,665 சதுர மீட்டர் அளவில் HLL லைஃப் கேர் லிமிடெட் என்கிற நிறுவனத்தின் துணை அமைப்பாக HBL என்கிற தடுப்பூசி மையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த HBL நிறுவனம் 2012 ஆண்டு மத்திய அரசாங்கத்தின் பொதுத்துறை நிறுவனமாக சுமார் 600 கோடி ரூபாய் அளவிலே உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தரத்திலான மிகச்சிறந்த உபகரணங்களை கொண்டு 12 வைரஸ்களை தடுக்கக்கூடிய தடுப்பூசி மருந்துகள் தயாரிக்கிற மிகச்சிறந்த அளவிலான தொழில்நுட்பத்துடன் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்ட இந்த நிறுவனம் உற்பத்தியை துவங்காத சூழ்நிலையிலேயே மத்திய அரசாங்கத்தின் போதிய நிதி ஆதாரம் கிடைக்கப்பெறாததினால் இவ்வளாகத்தை மூடுகிற நிலைமை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் 2012 இந்த தடுப்பூசி வளாகம் சிறப்பாக செயல்படுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினரும் மாநிலங்களை உறுப்பினருமான மரியாதைக்குரிய தோழர் TK ரங்கராஜன் MP அவர்கள் இவ்வளாகத்தை சுற்றி ஆராய்ந்து பார்த்து அந்த நிறுவனத்தினுடைய CEO உள்ளிட்ட உயரதிகாரிகளையும் விஞ்ஞானிகளையும் சந்தித்து பேசி இந்த நிறுவனம் செயல்படுத்த வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி கடந்த பாராளுமன்ற கூட்டத்தின் தொடரின் போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் பிரதமர் அவர்களையும் நேரில் சந்தித்து மனு அளித்து வலியுறுத்தினார். இந்த நிறுவனம் செயல்படுவதன் மூலமாக ஏழை எளிய மக்களுடைய, சாதாரண உழைப்பாளி மக்களுடைய உடல்நல பாதிப்புகளுக்கு சிறந்த தடுப்பூசிகளை எளிய மக்களுக்கான அந்த குறைவான விலையிலே வழங்க முடியும் என்பது உறுதியாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் மக்களை இன்றைக்கு வாட்டி வாய்த்து கொண்டிருக்கிறது. உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த சூழலில் இந்த கொரோனா வைரஸை தடுக்கக்கூடிய வகையிலே மக்கள் சுகாதாரமாக சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியத்தை அரசாங்கம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. கைகளை சோப்புகளால் கழுவுவதும் ஹேண்ட் சானிடைசர் பயன்படுத்தி சுத்தமாக இருப்பதையும் அரசு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் கேரள அரசாங்கம் இன்றைக்கு திருவனந்தபுரத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிற இந்த HLL லைஃப் கேர் நிறுவனத்தினுடைய அந்த தலைமையிடம் இன்றைக்கு நம்முடைய திருமணி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த HBL நிறுவனத்திடமிருந்து சுமார் 6,000 லிட்டர் அளவிற்கு ஹேண்ட் சானிடைசர் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே HLL நிறுவனம் இன்றைக்கு இந்த பகுதியிலே மீண்டும் செயல்பட துவங்குவதற்கான நடவடிக்கை துவங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் தமிழக அரசாங்கமும் தமிழகத்திற்கு தேவையான அந்த ஹேண்ட் சானிடைசர் அந்த மருந்தை வாங்குவதற்கு இந்த நிறுவனத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கொரோனா வைரஸ் உலக மக்களை உயிர் பயத்தை ஏற்படுத்தியிருக்கிற சூழலில் இந்த ஒருங்கிணைந்த தடுப்பூசி மருத்துவ வளாகத்துக்குள்ளேயே கொரோனா உண்டா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான அந்த ஆய்வகங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகச்சிறந்த உலகத்தரத்திலான கருவிகள் இங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் பணத்தில் மிகச்சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த நிறுவனம் செயல்படும் என்று சொன்னால் ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையிலேயே தடுப்பூசி மருந்துகளையும் கொரோனா உண்டா இல்லையா என்கிற பரிசோதனைகளையும் இங்கே செய்ய முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு, குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனையை தலையிட்டு உடனடியாக இந்த நிறுவனத்திற்கு இந்த தடுப்பூசி மையத்தை செயல்படுத்துவதற்கும் கொரோனா வைரஸ் உண்டா இல்லையா என்று கண்டறிவதற்கான ஏற்பாடுகளையும் அதற்கான ஒப்பந்தத்தையும் இந்த நிறுவனத்துக்கு வழங்கிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.